இன்றைய இந்த தைத்திருநாளிலே எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இந்த ஆண்டை அவர்கள் போன ஆண்டை எதிர்பார்த்திருந்தார்கள். அதுவும் ஒரு ஏமாற்றத்தில் தான் முடிந்தது. இந்த வருடம் கூட, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கூட எங்களுடைய மக்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தொடக்கம், பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் தங்களுடைய காணிகள், பாடசாலை காணிகள், குடியிருப்பு காணிகள், வாழ்வார காணிகளை விடுவிக்க கோரி வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்குமாறு பெற்றோர்களும், தங்களுடைய கணவன்மாரை விடுவிக்குமாறு பெற்றோர்கள் மனைவிமாறும் தங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழல் தான் இந்த புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த 2009 முள்ளிவாய்க்காலிலே என்னுடைய யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு கடந்த அரசு இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களாகிய குறிப்பாக தமிழ் மக்களுக்கான யுத்தத்தினால் முழுமையாக நேரடியாக பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களுக்கான நியாயமான நீதியான தீர்வை தர மறுத்தது, தரவில்லை. அதனால் இந்த நாட்டினுடைய எங்கள் மக்கள், தமிழ் மக்கள், நாட்டின் தமிழ் பேசும் சிறுபான்மை மக்கள் 2015 ஜனவரி 8 இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். பல எதிர்பார்ப்புகளோடு, பல கனவுகளோடு தான் இந்த ஆட்சி மாற்றத்தை எங்கள் மக்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த இருக்கின்ற இந்த நாட்டினுடைய மேன்மதங்கிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வருவதற்கு இந்த நாட்டில் இனவாதத்தை மதவாதத்தை விரும்பாத பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த மக்களும், அதே வேளையிலே எங்களுடைய சிறுபான்மை மக்கள் தமிழ் மக்கள் கூடுதலாக தங்களுடைய அர்ப்பணிப்பை தியாகத்தை செய்தார்கள் என்றால் பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளோடு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி வாக்குகளை அள்ளி வழங்கினார்கள். இன்று ஜனாதிபதி அவர்கள், இன்றைய இலங்கை ஜனாதிபதி அவர்கள் வென்ற பகுதிகள், அதிக அளவு வென்ற பகுதிகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், வடக்கு கிழக்கிலே யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறை என தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற, பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதிகளில்தான் அவர் 70% வாக்குகளை பெற்றார். இவ்வாறு பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு, கனவுகளோடு எங்கள் மக்கள் இந்த நல்லாட்சி ஜனாதிபதியை கொண்டு வந்தார்கள். நல்லாட்சியினுடைய ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று 2 முடிந்து இப்பொழுது 3 நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாட்டிலே 2015 முதலாம் தேதி 8th பாராளுமன்றம் ரணில் விக்ரமசிங்கோட தலைமையில், பிரதமருடைய தலைமையிலே வெற்றி பெறுவதற்கும் எங்கள் மக்கள் கூடுதலான பங்களிப்பை நல்கினார்கள். ஆனால் இந்த இன்று இருக்கின்ற இந்த சூழலிலே இந்த பாராளுமன்றமும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு 2 நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று 3rd போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் மக்கள் இந்த ஆட்சியை ஏற்படுத்தும் பொழுது பல எதிர்பார்ப்புகளை, பல கனவுகளோடு தான் வந்தார்கள். ஆனால் அவை இன்னும் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவில்லை. அவை கால இழுத்தடிப்புகளுக்கு ஊடாக இழுத்துச் செல்லப்படுகிறதை ஒழிய நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. இந்த தருணத்தில் தான் எங்களுக்குரிய நியாயமான, நீதியான, எங்கள் மக்களுக்குரியதான உரிமைகளை, நீதியை, நியாயத்தை கேட்டு இந்த எழுகதமிழ் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்திலே வடமாகாணத்தை மையப்படுத்தி யாழ்ப்பாணத்திலே நடந்திருக்கிறது. தற்பொழுது கிழக்கு மாகாணத்திலே வருகின்ற 21 நடைபெற இருக்கின்றது. அதுவும் கிழக்கு மாகாணத்தினுடைய மையப்பகுதியான மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்தை ஒன்றிணைத்து இங்கே நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த எழுகதமிழ் நிகழ்வு என்பது எங்கள் மக்களுக்குரிய நியாயமான, விரும்பவும் சொல்கிறேன், நீதியான உரிமைகளை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்திலே நாங்கள் இந்த எழுகதமிழை செய்ய இருக்கின்றோம். ஆகவே இதில் உண்மையாகவே உணர்வுள்ள அனைத்து பற்றாளர்களும், தமிழ் உறவுகளும், தமிழ் பேசும் உறவுகளும் உண்மையிலே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் தமிழ் தலைமைகள், தமிழர்கள் வரலாற்று நெடுகளிலும் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகத்தான் குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய தமிழரசு கட்சி தோற்றம் கூட மலைய மக்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட சூழல் தோற்றம் பெற்றால் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த எழுகதமிழ் நிகழ்வு என்பதை நினைக்கும் மற்ற சிறுபான்மை சமூகம், முஸ்லீம் சமூகம், சௌர சமூகம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இது அவர்கள் சார்ந்த உரிமையாகவும் அமைகின்றது. ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்துக்குரிய ஒன்றாகத்தான், ஒரு குரலாகத்தான் இந்த எழுகதமிழ் அமைகிறது. ஆகவே இதிலே அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எழுகதமிழை பொறுத்தளவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நீங்க சிலர் என்று யாரைக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற நாங்கள் இன்று எழுகதமிழ்களுக்கு வடமாகாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற 2 பிரதான கட்சிகள் தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கியது. அதே நிலைப்பாடு இங்கேயும் இருக்கிறது. நாங்கள் எல்லோரையுமே இதற்கு வரவழைக்கின்றோம், வரவேற்கின்றோம்.
எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் அது அவர்கள் சார்ந்த கட்சி, அது அவர்களிடம்தான் அந்த விஷயத்தை கேட்க வேண்டும். நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள், ஏன் இதில் கலந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் கேட்க வேண்டும். இது எங்கள் மக்களுக்கான ஒரு நியாயமான நீதியான விஷயத்தை கேட்கின்ற செயற்பாடு. இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த விஷயம் அல்ல. அவ்வாறு அவர்கள் தெரிவிப்பார்களால் அது அவர்கள் கட்சி தலைமையிடம் கட்சியுடன் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்திலே புலட்டமைப்பினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நீங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடன் சேர்ந்து இந்த எழுத தமிழ் நிகழ்ச்சி நிகழ்வுக்கு ஆதரவளிக்கின்ற போது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அவர்களுடைய கொள்கையிலிருந்து வேறுபடுகின்றீர்களா, அல்லது உங்களுடைய புலட் அமைப்பானது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கையிலிருந்து வேறுபடுகின்றதா? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்துதான், மக்கள் மத்தியிலே ஒரு தேர்தல் விஞ்ஞானத்தை முன்வைத்துதான் வாக்கு கேட்டார்கள். எழுதலமன் என்ன சொல்கிறால், இது அரசியல் கட்சி அந்த எழுதலமன் சொல்கிறது, அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த அந்த தேர்தல் விஞ்ஞானத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அது கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே இதுல வேற மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லை. அதே நடைமுறைப்படுத்த வேண்டும். அது கூட அது தவிர வடமாகாணம் கூட ஒரு அரசியல் தீர்வு முன்மொழிவை முன்வைத்தது. இதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்கின்றோம். அண்மையில் தமிழ் தேசிய தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற துரை ராஜசிங்கம் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். ஒரு நேர்காணலின் போது உங்கள் சம்பந்தமாக நீங்கள் தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக அப்பொழுது அவர் தெரிவித்திருந்தார், அவர் இளம் பாராளுமன்ற உறுப்பினர், அவசரப்பட்டு அவரான கருத்துக்களை கூறுவார் என்ற ஒரு கருத்தினை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அவசரப்பட்டு கூறுவதற்கு நான் ஒன்றும் சிறு பிள்ளைகள் இல்லை. நிதானமாக பக்குவமாக சிந்தித்து தான் நாங்கள் செயற்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, இன்று பலர் தமிழ் தேசிய பற்றாளர்கள் என்று சொல்பவர்கள், தமிழ் தேசியத்திலே முக்கிய பங்கு என்று சொல்லுகிற பல சொல்கிறார்கள். நாங்கள் உணர்ச்சி வசப்படுவதாக, நாங்கள் உணர்ச்சி ஊட்டுவதாக சொல்கிறார்கள். நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். தமிழர்களுடைய அரசியல் வரலாறாக இருக்கலாம், அரசியல் வரலாற்றிலே பல தலைவர்கள் உணர்ச்சி ஊட்டியவர்கள் நாங்கள் இல்லை, உணர்ச்சி ஊட்டியவர்கள் பல தலைவர்கள். அந்த உணர்ச்சி ஊட்டலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் எங்கள் இளைஞர்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடினார்கள். இன்று இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக ஆயுதம் தூக்கி போராடியவர்களை கூட இன்று அவர்கள் நினைக்கின்றேன், சிலவரின் காலகட்டத்தில் நினைக்கின்றேன், அவ்வாறானவர்களை துரோகிகளாக பார்க்க நிலைமை கூட மாறலாம். நாங்கள் உணர்ச்சி வழங்கப்படவில்லை, உணர்ச்சி ஊட்டவே இல்லை. உணர்ச்சி ஊட்டியவர்களே இன்று உணர்ச்சி அடங்கி இன்று புத்திமை சொல்லும் நிலைமை மாறி இருக்கின்றது. ஆகவே இதுக்குள் நாங்கள் முரண்பாட்டை ஏற்படுத்திக் கொண்ட அவசியம் இல்லை. இதிலே நாங்கள் இப்பொழுது நான் அறிந்த மட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி புலட்டாக இருக்கலாம், ஐபிஆர்ல நேரடியாக ஆதரவை வடமாநிலத்தில் வழங்கி நல்பிறக்கு மாநிலத்தில் வழங்கினார்கள். இன்னும் இரண்டு கட்சிகள் இருக்கிறது, தமிழ் அரசு கட்சி, அடுத்தது தெலுங்கு இருக்கிறது. அவர்கள் கூட நான் இருக்கின்றேன், நான் அறிந்த மட்டிலே கேள்விப்பட்ட மட்டிலே எங்களுடைய கிழக்கு மாநிலத்தில் நடக்க போகிற விடுதலைகளுக்கு ஆதரவு வழங்க சிலர் சொல்லியிருக்கிறார். வடகிழக்கு இணைப்பு என்பது அவசியமானது. இதற்காகத்தான் நாங்கள் அஹிம்சை ரீதியாக போராடி, பின்பு மூன்று தசாப்த காலமாக ஆயுத ரீதியாக போராடி, இன்று அரசியல் ரீதியாக போராடுகின்றோம். ஆக வடகிழக்கு இணைப்பு என்பது முக்கியமானது. இன்னொன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், முஸ்லீம் அரசியல் தலைமைத்துவங்களா இருக்கலாம், அது நீங்கள் சொல்வது போன்ற சில சிவில் அமைப்புகளா இருக்கலாம், முஸ்லீம்கள் சமூகத்தை மையப்படுத்திய சிவில் அமைப்புகளா இருக்கலாம். அதாவது இந்த நாட்டிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் பெரும்பான்மை சமூகம், அது குறிப்பாக இந்த இனவாத மதவாத பேரினவாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், அதனுடைய வலியை உணர்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் வடகிழக்கு இணைப்பு ஒன்று வரும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு அடுத்ததாக இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான தீங்கையோ அநீதியோ ஏற்படுத்த மாட்டோம். அதை முஸ்லீம் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், முஸ்லீம் அரசியல் தலைமைத்துவம் என்றால் நாங்கள் இன்னொரு சமூகத்தால் பாதிப்பையும் வலியையும் பல தசாப்தங்களாக நாட்டில் அனுபவித்தவர்கள். ஆகவே எந்த விதத்திலும் முஸ்லீம் அரசியல் தலைமைத்துவங்களோ முஸ்லீம் மக்களோ சிவில் அமைப்போடோ இதுல எந்த விதமான குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தெளிவாக இருக்கலாம். நிச்சயமாக வடகிழக்கு இணைக்கப்படும் பொழுது இந்த எங்களுடைய சௌகரியமான முஸ்லீம் மக்களுக்குரிய நியாயமான அவர்களுக்குரிய நீதியான உரிமைகளை நாங்கள் தாராளமாக விட்டுக் கொடுப்பது தயாராக இருக்கின்றோம். ஆராய்ந்த வகையிலே எங்களுக்கு இறுதியாக கிடைத்த இடம் மட்டக்களப்பு மாநகர சபையின் அதிகாரத்துக்கு உள்ளே இருக்கின்ற பாட்டாளிபுரம் மைதானம். அந்த மைதானத்திலே வருகின்ற 21ஆம் தேதி காலை நேரத்திலே இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இரண்டு நாங்கள் ஊரணியிலே இருந்து ஒரு மக்கள் பேரணியும், கல்லடி பாலத்துக்கு அப்பால் இருந்து ஒரு மக்கள் பேரணியுமாக இரண்டு பேரணிகளும்
மைதானத்தை நோக்கி நகர்ந்து அங்கே 2 மணி நேரம் எங்களுடைய வடக்கு மாகாண முதலமைச்சரும் எங்களுடைய கட்சி தலைவர்களும் சேர்ந்து உரையாற்ற இருக்கின்றார்கள். ஆக 2 மணி நேரம் அந்த நிகழ்வு அங்கே நடைபெறும் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இணைத்தலைவராக செயற்படுகின்ற வசந்தராஜ் அவர்களே, உங்களுடைய தமிழ் மக்கள் பேரவையில் எதற்காக 3 இணைத்தலைவர்களை நீங்கள் பிரஸ்தாபித்திருக்கின்றீர்கள்? அதன் 3 இணைத்தலைவர்கள் கீழே ஏன் செயற்பட்டு வருகின்றீர்கள்? இதுவரை காலமும் எங்களுடைய பெருந்தலைவர்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று கூறியிருந்தாலும் கூட செய்கையிலே அதை காட்டுவதற்கு சில வேளைகளில் அவர்கள் தயக்கம் காட்டினார்களோ அல்லது மறந்து போனார்களோ தெரியவில்லை. தமிழ் மக்கள் பேரவையானது உண்மையில் கிழக்கோடு இணைய வேண்டும் வடக்கு, வடக்கோடு இணைய வேண்டும் கிழக்கு என்ற தோரணையிலேதான் கிழக்கில் இருந்தும் ஒரு தலைவரை அவர்கள் வேண்டிக் கொண்டதன் அடிப்படையிலே தான் இன்று 3 தலைவர்கள் இருந்து செயல்படுகிறார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு புலம்பெயர் தமிழர்களின் ஆதிக்கத்துடன் தான் சொல்ல வேண்டும். இந்த கிழக்கு தலைவரை பற்றி நீங்கள் பேசின போது ஒரு செய்தியை கடந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழர்களுடைய அரசியல் வரலாறாக இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய போராட்ட வரலாறாக இருந்தாலும் சரி, கிழக்கு மாகாணம் இல்லாமல் இல்லை. அதே கிழக்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது, கிழக்கான உணர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது போராட்டத்திலும். அதான் சொன்னேன், தமிழர்களுடைய அரசியல் வரலாறாக இருந்தாலும் போராட்ட வரலாறு இருந்தாலும் கிழக்கு இல்லாமல் இல்லை. நாங்கள் பிரதேசவாதம் இது பேசவில்லை, வடகிழக்கு எங்களுடைய தாயக தேசம். ஆனால் சொல்லுகிறேன், அதான் கிழக்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவம் அப்ப பிரதமர் உரிய வந்து யாரு அந்த 20 செய்கிறாங்க பிரதமர் எங்களுடைய வடக்கம் 3 இணைத்தலைவர்கள் இருக்கிறார்கள். 3 இணைத்தலைவர்களும் அந்த உரையாற்றிருக்கிறார்கள். 3 இணைத்தலைவர்கள் இணைத்தலைவர் வசந்தராஜ் அவர்களே, புலம்பெயர் தமிழர்களின் பூர்ண ஒத்துழைப்புடன் இந்த தமிழ் மக்கள் பேரவை இயங்குவதாக கூறப்படுகின்றது, இது சம்பந்தமான உங்களுடைய கருத்தின்? அந்த கருத்தை நாங்கள் முற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் தான் தமிழ் மக்கள் பேரவையை வழி நடத்துகிறார்கள் அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்போடுதான் நடக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இது வடக்கும் கிழக்கும் சேர்ந்த மக்கள் தான் இதனை நடத்துகின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு தான், மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இதற்கு பூர்ணமாக மக்கள் பேரவையின் இணைத்தலைவராக இருக்கின்ற நீங்கள், அதாவது தமிழ் பேசும் மக்களை ஒருங்கிணைத்துத்தான் இந்த செயல்திட்டம் நடைபெறுகின்றது சொல்கின்றீர்கள். அதன் மூலமாக அதன் அடிப்படையிலே தமிழ் அரசியல்வாதிகளையும் இணைத்துக் கொண்டு நீங்கள் கட்சிகளின் பிரதிநிதிகளை இணைத்துக் கொண்டு இந்த ஊடகவியலாளர் மாநாட்டினை நடத்துகின்ற நீங்கள், ஏன் முஸ்லீம் அரசியல்வாதிகளை இணைத்துக் கொள்ளாமல் தமிழ் பேசும் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மையினமான தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்ற முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளவில்லை? நாங்கள் கடந்த ஊடக மகாநாட்டிலே நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தோம். அதே போன்று இன்றும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஆகவே அவர்களும் இந்த எழுச்சி பேரணியில் கலந்து கொள்ளலாம் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். அவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கிறோம், அனைவரையும் அழைக்கிறோம். அவர்கள் கலந்து கொள்ளாமைக்கான காரணம் நீங்கள் எதுவாக பார்க்கின்றீர்கள்? அது எங்களால் சொல்ல முடியாது தானே. அவர்கள் அந்த காரணம் அவர்களுக்கு தான் தெரியும். இந்த நாட்டிலே ஒரு தீர்வை நாங்கள் கோரி நிற்கும் பொழுது இந்த நாட்டின் சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தீர்வையும் கோரி நிற்கின்றோம், இவ்வாறான நிகழ்வையும் செய்கின்றோம். ஆகவே இதிலே முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் தலைமைத்துவங்கள் அது சார்ந்த அமைப்புகள் கலந்து கொள்வதற்கு எந்தவித தடைகளும் இல்லை. அதற்கான அழைப்புகள் இணைத்தலைவர்களிடம் விடப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அவர்கள் அடுத்த இடத்தில் கலந்து கொள்ளலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்து நான் இன்னொன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சிலர் நீங்கள் கேட்டது போல, ஏன் இந்த கழுகதவனுக்கு அவர்கள் ஆதரவு வழங்கவில்லை என்று சிலர் அரசியல் சில அரசியல் கட்சிகள் வழங்கவில்லை என்று நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் மாவீரர் தின நிகழ்வுகளை எல்லோரும் செய்தார்கள். மாவீரர் தினங்களை அநேகமா நீங்கள் எந்த அடிப்படையில் கேட்டீர்களோ அந்த கட்சி சார்பில் மாவீரர் தினங்களை அனுஷ்டிக்கிறார்கள். உண்மையை மாவீரர் தின நிகழ்வை அனுஷ்டிப்பது என்பது சும்மா அவர்களை நினைவுற விஷயம் இல்லை. தெளிவாவளைகளோடு அவர்கள் என்ன கொள்கைகளோடு அவர்கள் தங்களுடைய உயிரை அவர்கள் விதைத்தார்களோ அந்த கொள்கைகள் அந்த அந்த நினைவு கூறலுக்கூடாக அந்த கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயம் தான் அந்த நினைவு கூறல் செய்யப்படுறது. அதை செய்ய முடியுமானால் நீங்கள் மறைமுக கட்டவர்கள் அதை செய்ய முடியுமானால் ஏன் இதிலே நினைந்து செயற்பட முடியாது? அதைத்தான் கௌரவ மாநில உறுப்பினர் துரட்னவன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ற ஆரம்பத்தில் இருந்து ஆங்காங்கே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல காணாமல் போன உறவுகளை நோக்கியான ஆர்ப்பாட்டங்களை மக்கள் ஆங்காங்கே செய்கிறார்கள். காணிகளை விடுவிக்க சொல்லி ஆங்காங்கே பாடசாலை மாணவர்கள் முதல் செய்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட ஆங்காங்கே எங்களுடைய உறவுகள் பல்வேறுபட்டமான ஆர்ப்பாட்டங்களிலும் கவன ஈர்ப்பில் ஈடுபடுகிறார்கள். எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நடக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நீங்கள் எழுத அவளை பார்க்க வேண்டும். ஆகவே அனைவரும் இதிலே ஒன்றிணைய வேண்டும் என்று
உங்களுடைய அமைப்பானது சிவில் அமைப்புகளை நோக்கி, சமூகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்து சிவில் அமைப்புகளை நோக்கி விடுக்கின்ற அழைப்பெண்ண நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு அல்ல சிவில் அமைப்புகளுக்கா? இதை பொறுத்தவரையில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது வடகிழக்கை சேர்ந்த மக்களுடைய பிரச்சனைகள் தான். தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் 60 வருஷங்களாக அல்லது 70 வருஷங்களாக நிறைவேற்றப்படாமல் அல்லது தீர்க்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சிவில் அமைப்புகளும் எங்களோடு இருக்கின்றார்கள். ஆகவே அந்த தீர்வினை முன்வைத்து அதுதான் எங்களுடைய முக்கியமான விடை. இன்று ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட நிலையில் சிறுபான்மை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு சட்ட ரீதியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதை ஏற்படுத்துவதற்கு, குறிப்பாக எமக்கு தேவையான தீர்வுகளையும் எமக்கு தேவையான விடிவுகளையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முதலாவது பாதிக்கப்படும் ஒரு ஆயுதம் சர்வதேச ரீதியான தொடர்புகள். சர்வதேச ரீதியான கவனத்தை ஈர்க்கும் முகமாக, இலங்கை அரசாங்கத்தின் தேசிய ரீதியான கவனத்தை ஈர்க்கும் முகமாகவே இந்த பேரவை அமைப்பு இந்த எழுச்சி பேரணியை நடத்துகின்றது. இது ஒரு கொள்கை பிரகாரம். இரண்டாவது விடயம், வடக்கு கிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக வடக்கு கிழக்கில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு, பேரவை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு, அந்த பேரவை என்பது தலைமை தாங்கி இந்த அடிப்படை மக்களை பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒரு எழுச்சி ரீதியான போராட்டத்தை மேற்கொள்கிறது. இதற்கு வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மையின மக்கள் தொடர்பாக நலன்களுடன் வாழ்கின்ற கட்சிகள் ஒத்துழைத்தே ஆக வேண்டும். இது யதார்த்தம். யதார்த்தத்துக்கு புறம்பாக யார் இருந்தாலும் அந்த கேள்விகளை மக்கள் அவர்களிடம் எதிர்காலத்தில் கேட்பார்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு 2016-2015 தேர்தல் விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்ட விடயம் ஒன்று, வடக்கு கிழக்கு இணைந்த சுயாட்சி. இரண்டாவது விடயம், வன்னியில் நடத்தப்பட்ட அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பான விசாரணை. அடுத்த விடயம், வடக்கு கிழக்கு இணைப்பு சுயாட்சி வன்னியில் நடத்தப்பட்ட அடிப்படை மனித உரிமை விசாரணை, சர்வதேச ரீதியான அழுத்தங்கள், சர்வதேச ரீதியான விசாரணைகள், இது போன்ற பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை என்பது வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் வாக்கை கேட்டு, இது இன்றைக்கு 2017 எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்ற தொடர்பாக மக்களிடம் கேள்வி இருக்கின்றன. அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிற கட்சிகளிடம் கேள்வி எழுதியிருக்கின்றன. இந்த கேள்விகளை உண்மையாக மாற்றுவதற்கும், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைகள் தேர்தல் ஊடாக வாக்களிப்பு தேர்தல் காலங்களில் ஒரு கொள்கைகளை முன்வைத்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டனவா கேள்விகளை மக்கள் கேட்டு வருகின்றார்கள். இதன் பிரதிபலிப்பு தான் பேரவையின் இந்த எழுச்சி பேரணி. கடந்த காலத்தில் விமான முன்வைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முன்வைக்கப்பட்ட இந்த கொள்கை பிரகடனம் என்பதை வலுவூட்டுவதற்காக, தேசிய ரீதியான வலுவூட்டுவதற்காக, சர்வதேச ரீதியான வலுவூட்டுவதற்காக இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பலத்தை சேர்க்கின்ற செயலாகவே நாங்கள் கருதுகின்றோம். அது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மையின மக்களை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக 30-35 வருட கால போராட்டம் என்ற ஒரு தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்தவர்கள் தமிழ் மக்கள். இந்த தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஆயுதியான போராட்டத்தை இழந்த இழப்பு என்பது பெருமதி வாய்ந்த ஒரு இழப்பு, சொல்லி மாறாத இழப்பு. ஒரு குடும்பத்தில் 10 பேர் கூட இந்த 35 வருட காலத்தில் போராட்டத்தில் இழந்திருக்கின்றார்கள். பலர் இலங்கையில் வாழ முடியாமல் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்ட காலத்தால் புலம்பெயரக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றன. புலம்பெயர்ந்தவர்கள் என்பது நீங்கள் வலிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்துடன் சங்கமமாக்கப்பட்ட மனிதர்கள், அவர்கள் வேறு யாரும் இல்லை. புலம்பெயர்ந்தவர்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் நலன்கள் தொடர்பாக எப்படிப்பட்ட என்ன போராட்டங்களை மேற்கொள்கின்றார்களோ அந்த போராட்டத்துக்கு அவர்கள் பலன் சேர்ப்பவர்கள், குறைந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை நாங்கள் பறைசாற்ற வேண்டும். புலம்பெயர்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வடக்கு கிழக்கு எந்த அமைப்பு தமிழ் மக்கள் தொடர்பாக, தமிழ் மக்கள் நலன்கள் தொடர்பாக, சிறுபான்மையின் தொடர்பாக, ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக, பொருளாதாரம் தொடர்பாக, கல்வி தொடர்பாக, கலாச்சாரம் தொடர்பாக எந்தெந்த விடயங்களில் வடக்கு கிழக்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்காக புலம்பெயர்ந்தவர்கள் பலன் சேர்க்கின்ற ஒரு பலமான சக்தியை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை தேர்தல் காலகட்டத்தில் என்ன கொள்கைகளை முன்வைத்து அதை தேர்தலில் வெற்றி பெற்றார்களோ அந்த கொள்கைகளை மத்திய அரசாங்கமும் சர்வதேசமும் வலுவாக நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த எழுச்சி பேரணியை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்த பேரவையின் சார்பாக நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன்.
கிழக்கு இலக்க தமிழ் ஏற்பாட்டுக் குழுவின் இரண்டாவது ஊடக அறிக்கையை இப்பொங்கல் தினத்திலே வெளியிட்டு வைப்பதில் ஏற்பாட்டுக் குழு மகிழ்ச்சி அடைகின்றது. இன்றைய தினத்திலே மட்டக்களப்பின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் எழுக தமிழ் நிகழ்வுக்கு மோடு இணைந்து செயற்பட முன்வந்திருப்பதானது எமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகின்றது. தமிழ் மக்கள் பேரவையோடு இணைந்துள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அவற்றின் தலைவர்கள் உள்ளடங்களாக தொண்டர்களும் மற்றும் தனிநபர்களும் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி எழுக தமிழ் நிகழ்வுக்கான அணி திரட்டலை மிகவும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். 2015 ஐயண்ணா நாவண்ணாவின் மனித உரிமைகள் பேரவை இலங்கை நாட்டின் சம்மதத்தோடு இனங்களுக்கிடையே நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் பற்றிய விடயங்களில் குறிப்பிட்ட காலத்தினுள் முன்னேற்றங்களை காட்டுதல் வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியிருந்ததை நாம் அறிவோம். இத்தீர்மானத்தில் உள்ள விடயங்களில் மிக சிறிதளவே இதுவரையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மிக அதிகளவான விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படாமலும் நிறைவேற்ற முயற்சிக்கப்படாமலும் இருப்பது மக்களையும் சிவில் அமைப்புகளையும் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது. வருகின்ற பங்குனி மாதம் ஐயண்ணா நாவண்ணாவின் மனித உரிமைகள் பேரவையின் 34வது கூட்டத்தொடர் கூடி இலங்கையினால் சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட இருக்கின்றது. கலந்துரையாடலின் போது இலங்கை மேலும் கால அவகாசம் கோரலாம் அல்லது சக்தி வாய்ந்த நாடுகளின் துணையோடு மனித உரிமை பேரவையின் தீர்மானங்களை நீட்டு போக செய்ய முயலலாம் என்ற ஒரு சந்தேகம் எமது மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இத்தகைய தருணத்திலே பாதிக்கப்பட்ட தரப்பைச் சேர்ந்த சிறுபான்மை மக்கள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தை துரிதப்படுத்துமாறு அரசையும் சர்வதேசத்தையும் கேட்பதோடு சிறுபான்மை இனங்களின் நீண்டகால அரசியல் அபிலாசைகளை நாட்டுக்கும் உலகத்துக்கும் அழுத்திச் சொல்ல வேண்டிய அவசியம் இன்று ஏற்பட்டுள்ளது. வடக்கு மக்கள் ஏற்கனவே கடந்த புரட்டாதி 24 அன்று எழுக தமிழ் நிகழ்வின் ஊடாக தங்கள் அரசியல் அபிலாசைகளை நாட்டுக்கும் உலகத்துக்கும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து விட்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் பேரவை கிழக்கு மக்களுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்வரும் தை 21 ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஆயத்தங்களை செய்து வருகின்றது. எனவே அன்றைய நாளை ஒரு முக்கிய நாளாக கருதுமாறு தமிழ் மக்கள் பேரவை கிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றது. அன்றைய நாளில் தனியார் நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள், கல்விச்சாலைகள் அனைத்தையும் மூடி இந்த நிகழ்வில் பங்கு பெறுமாறும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் மாணவர்கள், மாணவர் சங்கங்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள், தனியார் வாகன சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள், மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்கள் தங்களது வண்டிகளோடு எழுக தமிழ் பேரணியில் கலந்து கொள்ளுமாறும் விளையாட்டுக் கழகங்கள், இளைஞர் கழகங்கள், சமுதாய மட்ட அமைப்புகள், விவசாய சங்கங்கள், மீன்பிடி சங்கங்கள், கமநல அமைப்புகள், ஆலய பரிபாலன சபைகள், அரசு சார்பற்ற அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள், மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள், காணாமலாக்கப்பட்டோருக்கான சங்கங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சமய ஸ்தாபனங்கள், தொழிற்சங்கங்கள், சம்மேளனங்கள் முதலான சகல அமைப்புகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு தமிழ் மக்கள் பேரவையின் கிழக்கின் எழுக தமிழ் ஏற்பாட்டுக் குழு இவ்வூடக அறிக்கையினூடாக அழைப்பு விடுகின்றது. தலைமுறை பற்றி நீங்கள் பேசின போது ஒரு செய்தியை தடுத்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழர்களுடைய அரசியல் வரலாறாக இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய போராட்ட வரலாறாக இருந்தாலும் சரி, கிழக்கு மாகாணம் இல்லாமல் இல்லை. கிழக்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது, கிழக்கான உயர்த்தலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்திலும் அதான் சொன்னேன், தமிழர்களுடைய அரசியல் வரலாறாக இருந்தாலும் போராட்ட வரலாறு இருந்தாலும் கிழக்கு இல்லாமல் இல்லை. நாங்கள் பிரதேசவாதம் எதுவும் பேசவில்லை, வடகிழக்கு எங்களுடைய தாய தேசம். ஆனால் சொல்லுகிறேன், அதனால் கிழக்குக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.